அகுலு சுன்னா மற்றும் சலஃபு கொள்கையை பற்றியும் அவர்களின் அகீதாவை பற்றியும் விளக்கவும். அகுலு சுன்னா சலஃபு, அதாவது பெயர்கள் வேணா வெவ்வேறா இருக்கலாம். அகுலு சுன்னா வல் ஜமாஅ இது ஒரு பெயர், சலஃப் இது ஒரு பெயர், இந்த ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அகலு சுன்னா வல் ஜமாஅனா என்ன? சுன்னத்துடையவர்கள், ஜமாத்துடையவர்கள். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, நானும் அகலு சுன்னா, நானும் அகலு சுன்னான்னு. அவங்களுக்கு சுன்னத்து இருக்காது, ஜமாத்து இருக்காது. சுன்னத்துனா என்ன? நபி வழி. நாங்க நபி வழியை ஃபாலோ பண்ணுவோம், இன்னொன்னு எதை ஃபாலோ பண்ணுவோம்? ஜமாஅத். நாங்க இஸ்லாமிய சமுதாயத்தை விட்டு தனிச்சு போக மாட்டோம். நபிகளாருடைய சுன்னத்தை சஹாபாக்கள், தாபியின்கள் எப்படி கரெக்டா அதை ஃபாலோ பண்ணி வந்தாங்களோ அதே அடிப்படையில தான் நாங்களும் ஃபாலோ பண்ணி வருவோம். தனி பிறக்காக்களை, கூட்டங்களை நாங்க உருவாக்க மாட்டோம். இஸ்லாத்துல பிரிவினைகளை உருவாக்க மாட்டோம். இதுதான் ஜமாஅத், நாங்க ஜமாத்துடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். நான் உங்களுக்கு ரெண்டு அடையாளம் சொன்னேன்னா, குழப்பத்துல சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு ரெண்டு அடையாளம் என்ன? அவங்க நபியுடைய சுன்னத்துல இருப்பாங்க, இன்னொன்னு என்ன இருப்பாங்க? சஹாபாக்களுடைய சுன்னத்துல இருப்பாங்க. இதுதான் அகுலு சுன்னா ஜமாத்துங்கிறது. நபிகளார் சொன்ன இந்த சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு அடையாளமா சொன்னாங்கல்ல, என்னுடைய தோழர்களும் இன்னொரு இடத்துல வஹியல் ஜமாஅ, அதுதான் சத்தியத்தில் உள்ள மக்களுடைய கூட்டமைப்பு. என்ன, நான் உருவாக்கிய கொள்கையில் அப்படியே மக்கள் ஒன்றுபட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒருத்தன் குழப்பத்தை ஏற்படுத்தி போவான், அப்ப அவனை வழிகிடன்னு சொல்லி புறக்கணிச்சிருக்கேன். இவன் எப்ப உருவானா? புதுசா தானே உருவானா? நபிக்கு சஹாபாக்களுக்கு பின்னாடி தானே இவன் உருவானா? அவனை தள்ளு என்று நீங்க வழிகேட்டரை அடையாளப்படுத்துறதுக்காகத்தான் நபியவர்கள் சொன்ன அந்த ரெண்டு அடையாளத்தை பேஸ் பண்ணி சுன்னத் ஜமாத்னு வைக்கப்பட்டிருக்கு சத்தியத்தில் உள்ள மக்களுக்கு. ஏன் அகலுல் குர்ஆன் வைக்கல? ஏன் அகலுல் குர்ஆன் வைக்கல? அகலுல் குர்ஆன் நம்ம குர்ஆனுடையவர்கள் தான், ஆனா அதை வைக்கல. ஏன் வைக்கலன்னா, குர்ஆனை நாங்க ஃபாலோ பண்றோம்ங்கிறது எல்லா வழிகேடர்களும் சொன்னாங்க. எல்லா வழிகேடர்களும் சொல்லுவாங்க, நாங்க குர்ஆனை ஃபாலோ பண்றோம். இன்னைக்குள்ள வழிகடர்களும் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி வாழ்ந்த முஹ்தஸிலா, ஜஹமியா, கதரியா அவ்வளவு பேர் குர்ஆனை ஃபாலோ பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா உங்க பகிரங்கமாக நிராகரிச்சது எது? அந்த ரெண்டு தான். எந்த ரெண்டு? எந்த ரெண்டு? நபி நபியுடைய சுன்னத் ஹதீஸ்களை மறுக்கிறது, சஹாபாக்களுடைய வழிகாட்டல்களை மறுக்கிறது. இப்ப நபியுடைய சுன்னத்தை அவங்க எப்படி மறுப்பாங்க? அந்த ஸ்டைல சொல்லுங்க. நபியுடைய சுன்னத் இது நபியே சொல்லலன்னு சொல்லி மறுப்பாங்க. நபி சொன்னாலும் ஏற்றுக்க கூடாது, மறுக்க மாட்டாங்க. அப்படி எந்த வழிகட்ட கூட்டமும் மறுக்காது. வழிகட்ட கூட்டங்கள் எப்படி மறுக்கும் சுன்னத்தை? நபிகளாருடைய சுன்னத்தை எப்படி மறுப்பாங்க? நபி அவர்கள் சொல்லவே இல்லை, ஹதீஸே கிடையாதுன்னு சொல்லி மறுப்பாங்க. இன்னைக்கு மறுக்கிறாங்களா? மறுக்கிறாங்க. ரெண்டாவது, சஹாபாக்கள் உனக்கு மாற்றமான கருத்துல இருந்திருக்காங்க. ஜகாத் இஸ்லாத்துடைய அடிப்படை தூண், அதுல போய்கிட்டு ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதும் சொல்றீங்களே. ஹலீஃபாக்கள் அபூபக்கர் சித்தீக், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, டோட்டல் சஹாபாக்கள் வருட வருடம் ஜகாத் கொடுத்திருக்கிறாங்களே, சஹாபாக்கள் சொன்ன வழிகேடு. ஹதீஸ லைஃப் சொல்லி கீழே தள்ள வேண்டியது. சஹாபின்னு சொல்லும் போது சஹாபாக்களை பின்பற்ற நரகத்துக்கு போயிருவேன், சஹாபாக்கள் சொன்ன வழிகேட்டுக்கு பேரு அப்படி சொல்றது. அப்ப இந்த ரெண்டுலயே அவங்களுடைய குஃபுர் தெரியும், பகிரங்கமா அவங்களுடைய வழிகேடு தெரியும். அதனாலதான் சத்தியத்துல உள்ள மக்களுக்கு அந்த காலத்திலே, எப்போ சஹாபாக்கள் காலத்திலேயே இருந்த மக்களுக்கு வைக்கப்பட்ட பேர் தான் என்ன? அவளு சுன்னா வல் ஜமாஅ, சுன்ன ஜமாத்துடைய மக்கள். நாங்கள் சுன்னத்துடையவர்கள், ஜமாத்துடையவர்கள். வழிகேடர்கள் இந்த ரெண்டுமே இருக்காது, சுன்னத்தும் இருக்காது ஜமாத்தும் இருக்காது. காதியாளிகள்கிட்ட பாருங்க, இந்த சுன்னத்தும் இருக்காது ஜமாத்தும் இருக்காது. கதிரியாக்கள்கிட்ட சுன்னத்தும் இருக்காது ஜமாத்தும் இருக்காது. ஜஹமியாக்கள்கிட்ட சுன்னத்தும் இருக்காது ஜமாத்தும் இருக்காது. இன்னைக்கு உள்ள கூட்டத்தர் இருக்கிறாங்களே, இவங்கள்ட்ட சுன்னத்தும் இல்லை ஜமாத்தும் இல்லை. எந்த விஷயத்துல குழப்பம் பண்றாங்களோ அதுல வெவ்வேறு விஷயங்கள்ல இருக்கலாம், சுன்னத் ஜமாத் இருக்கலாம். ஆனா குறிப்பா எந்த விஷயத்துல குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களோ அந்த விஷயத்துல அவங்கள்ட்ட சுன்னத்தும் கிடையாது ஜமாத்தும் கிடையாது. அப்ப இதுதான் சத்திய மக்களுக்கு தான் சுன்னத் ஜமாத்து. அது நபி நபி அவர்களுடைய கொள்கை, சஹாபாக்களுடைய கொள்கை. சலஃப்னா யாரு? சலஃப்னா என்ன அர்த்தம்? முன்னோர்கள் அர்த்தம், முன்னோர்கள் அர்த்தம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், இஸ்லாத்துல புதுமை ஏற்க தகுந்ததா பழமை ஏற்க தகுந்ததா சொல்லுங்க? இது பழமை ஏற்க தகுந்தது, அதைத்தான் நம்ம சலஃப்னு சொல்றோம். சலஃப்ங்கிறது என்ன சொல்றோம்? முன்னோர்கள் என்ன சொன்னாலும் கேட்கறது கிடையாது. அவன் அல்லாஹ் ரசூல் மாட்டமா சொன்னா கேட்கணுங்க, அதெல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. அந்த கருத்துல நம்ம இல்ல. எங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க முத யாரு? நிறைய வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த வழிகாட்டி அப்படின்னு வரும்போது முத வர்றவங்க யாரு? சலஃபுகள்ல முத, சலஃபுகள்ல முதல் யாரு?
முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான், அவங்க தான் முதல் சலஃபு. சலஃபுனா என்ன, நபியை தவிர்த்துட்டு உள்ளவங்க கிடையாது. முதல் சலஃபு நபி, அப்புறம் சஹாபாக்கள் தாபியின்கள், அவர்கள் எங்களுக்கு முன்னோர்கள், அவங்க தான் நமக்கு முன்னோர்கள். நம்ம முன்னோர்கள் சொல்றது என் பாட்டன், என் கூட்டன், என் தெருவில் உள்ள அந்த முன்னோர்களை சொல்லல. நாம இங்க சலஃபுன்னு சொல்றது யாரு, நமக்கு நபியவர்கள், சஹாபாக்கள், அந்த சஹாபாக்கள் இருந்து மார்க்கத்தை எடுத்து வைத்தவர்கள், இமாம்கள், அது மாதிரியான முஹத்தீஸின்கள், சரியான கொள்கையில அக்கீதாவில் இருந்தவர்கள், அவங்களும் அவங்ககிட்ட தான் நம்ம மார்க்கத்தை படித்தோம். இன்னைக்கு 1400 வருஷத்தை தாண்டி நம்ம முஸ்லீமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமா இல்லையா, எப்படி மார்க்கம் வந்துச்சு, திடீர்னு வானத்துல இருந்து கூச்சிட்டோமா, நமக்கு குரான் மேல இருந்து இறங்குச்சா, நமக்கு கொண்டு வந்தவங்க யாருங்க, இந்த குரான அதிசயம் கொடுத்தவங்க யாருங்க, முன்னோர்கள் தானங்க. அதனாலதான் நம்ம சலஃபுன்னு சொல்றோம். அப்போ ஹலஃபுகள், இந்த இவங்களாம் ஹலஃபுகள் யாரு, இன்னைக்கு இந்த விதேயத்துகள் உருவாகிட்டு இருக்கிறான், இவங்களாம் ஹலஃபுகள், அப்ப புதுசா வர்றவங்க, இவங்க முன்னோர்கள் கிடையாது. ஏன்னா நம்ம கொள்கை முன்னோர்களுடைய கொள்கையில தான் இருக்கணும். முன்னோர்கள் முன்னோர்கள்னா சில அங்க போயிருவாங்க, எங்க காஃபிர்கள் சொன்னாங்கல்ல எங்களுடைய முன்னோர்களுடைய வழியிலே நாங்கள் இருப்போம், அது குஃபூர்ல இருந்தாங்க, அவங்க சொன்னாங்க. நாம முன்னோர்கள் சொல்றது யாரு, நபியை சொல்லிக்கிட்டு இருக்கோம், முன்னோர்கள் சஹாபாக்களை சொல்லிட்டு இருக்கோம். அப்ப இதுதான் என்னது, சலஃபு கொள்கைங்கிறது. சலஃபு கொள்கையை பத்தி நிறைய பொய் பிரச்சாரம், தப்பான அவதூறுகளை சொல்லி வச்சிருக்கிற இந்த வழிகட்ட கூட்டம். ஏன்னா அப்படிலாம் சொன்னாதான் புதுசு புதுசா இந்த மார்க்கத்துல என்ன செய்யலாம், நுழைக்க முடியும். நீங்க சலஃபு கொள்கையில் இருக்கிறவங்க யாரும் பாருங்க, விதத்தைகளை உருவாக்க முடியாது. இந்த மாதிரியான கொள்கை குழப்பங்களை இந்த மார்க்கத்துல உருவாக்க முடியவே முடியாது. இந்த சலஃபு கொள்கையை விட்டு யாரு போறாங்களோ, நான் சுயமா ஆய்வு பண்ணுவேன் அப்படின்ட்டு எவன் போனானா, அவன் மண்டையில உள்ள கழுசடைகளை பூரா மார்க்கம்ங்கிற பேர்ல இறக்கி விட்டுருவான். அதான் நடக்கும். காதியானி நான் ஆய்வு பண்ண போறேன்னு போனான், அவனா குரான் வசனத்துக்கு விளங்குன கிறுக்குத்தனமான விளக்கங்களை எல்லாம் மார்க்கம்ங்கிற பேர்ல இறக்கினான். இது மாதிரி நடக்கும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், சலஃபுங்கிற கொள்கை, ஏ மார்க்கத்துல புதுசா யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை, புதுசு புதுசா விஞ்ஞான கருத்துக்கள் வரணும், அவ்வளவுதான். ஜகாத் எப்படி, இதுல நீ யோசிக்கிறதுக்கு வேலை இல்லை, அல்லாஹ் ரசூல் சொன்னதை அப்படி நீ எடுத்து சொல்லு. நமக்கு முன்னாடி உள்ளவங்க தொழுதாங்கல்ல, நோம்பு வச்சாங்கல்ல, ஜகாத்தை கொடுத்தாங்கல்ல, நம்ப வேண்டிய விஷயத்தை ஒழுங்கா நம்பி முஸ்லீமா வாழ்ந்திருக்காங்களா இல்லையா, அது மாதிரி நீ ஒழுங்கா போய்கிட்டே இரு. புதுசா வந்துகிட்டு விளையாட்டு காட்டி தெரியாது அப்படிங்கிறதுக்கு, புது குழப்பங்களை வரக்கூடாதுன்னு செக் வைக்கிறதுக்காகத்தான் சலஃபுகள்ங்கிறது என்ன செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. மற்றபடி சஹாபாக்கள் தாபீன்கள் என்ன சொன்னாலும் அதை ஏத்துக்கணுங்கிறது சலஃபுகளுக்கே இல்லை. ஏன்னா சலஃபுகள்ல பாருங்க, இந்த ஒரு சில சஹாபாக்களுக்கு ஒரு சில நபிமொழிகள் கிடைக்கல, அதனால சில தப்பான மசாயில் ஃபத்வாக்களை கொடுத்தாங்க. அப்ப சலஃபுகள் என்ன சொல்றாங்க, அதை ஏத்துக்கணும்னு சொல்றாங்களா, இல்ல இது நபியுடைய ஹதீஸுக்கு மாத்தமா இருக்கிறதுனால, இது இந்த சஹாபி செஞ்சிருந்தாலும் அறியாம செஞ்சிருக்காரு, மனுஷன் தப்பு வரக்கூடியதுதானே, அது செய்யக்கூடாது. இதுதான் சலஃபு கொள்கை. அப்ப நபியுடைய சொல்லுக்கு முரணாக யாரு சொன்னாலும், சஹாபி சொன்னாலும் அதை ஏத்துக்கிற கூடாது. அவங்க அறியாம சொல்லிட்டாங்க, தவ விளங்க தெரியாம சொல்லிட்டாங்க, மனுஷன் தானே, நம்ம நபியுடைய சொல்லத்தான் ஏத்துக்கிறணும் அப்படிங்கிற அடிப்படையில தான். இப்ப உங்க பள்ளியில வந்து நீங்க எத்தனை பாங்க சொல்றீங்க, ஜும்மாவுக்கு ஒரு பாங்க தானே சொல்றோம், அப்ப அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது மாதிரி ருக்குல நீங்க எங்க கை வைக்கிறீங்க, தொடையில கை வைக்கிறீங்களா, முட்டியில கை வைக்கிறீங்களா, முட்டியில தானே வைக்கிறீங்க. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு தொடையில கை வச்சாங்க, ஏன்னா அந்த நேரத்துல ஆரம்பத்துல நபி அவர்கள் அப்படி செஞ்சாங்க, பின்னாடி நபி அவர்கள் அதை மாத்திட்டாங்க. அப்ப நம்ம இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த விஷயத்தை நம்ம எடுக்கிறது கிடையாது. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நபி அவர்கள் மாத்தினா எடுத்துக்கிறோம். இப்படிதான் எல்லாரும், இப்னு தைமியா, ஷேக் இப்னு தைமியா, முஹம்மது இப்னு அப்துல் வஹாப், அவ்வளவு பேரும் இப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அவங்க எல்லாம் யாரும் அறிஞர்களா மக்களுக்கு காட்டப்படல. என்ன, நான் ஒருவன் தான் உலகத்திலேயே அறிஞன். ஏன்னா அவங்க படிச்ச கிதாபுகளை எல்லாம் படிச்சு மக்கள்கிட்ட சொல்லிட்டு, அவங்க கிடைச்ச கிதாபுகள் மூலம் தான் தௌஹீத் இஸ்லாத்தை எல்லாம் படிச்சு சொல்லிட்டு அதன் மூலம் வளர்ந்து வந்துட்டு இன்னைக்கு என்ன செய்யறாங்க, அவங்க எல்லாம் வழிகேடர்கள், அவங்க இருந்த கொள்கையெல்லாம் குஃப்ருன்னு சொல்றதை பாக்குறோம். அப்ப சலஃபு கொள்கை தான் நம்ம ஈமானுக்கு சேஃப்டிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அது வழிகேடான கொள்கை இல்லை. யார் சலஃபு கொள்கை வழிகேடுன்னு சொல்றாங்களோ அவங்க வழிகேடுறது வந்து புரிஞ்சுக்கோங்க. அப்ப சலஃபுக்கு எதிர்க்கு ஹலஃபுன்னு இருக்கும், முன்னோர்களுக்கு எதிர்ப்பதா ஹலஃபு, சலஃபு கொடுக்க கூடாதுன்னு எதிர்க்கிறேன்னா நீ என்ன, நீ வழிகட மார்க்கத்துல புதுசா உருவாக்க பாக்குறியா, நபிகள் அவருடைய சுன்னத்தை ஹதீஸ்லாம் மறுக்க பாக்குறியா, இஸ்லாத்துடைய அடிப்படை தூண் ஜகாத்துல என்ன உன்னுடைய லாஜிக்கு கொண்டு வந்து ஒருவருக்கு ஒரு ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா போதுன்னு புது கொள்கையை கூத்த பாக்குறியா, போய்கிட்டே இரு, நீ ஹலஃபு, புது மார்க்கத்தை உருவாக்குற. இதெல்லாம் நபி சொன்னதில்ல, சஹாபாக்கள் சொன்னதில்லன்னு தள்ளி விட்டுறோம்.